வணக்கம். இன்னைக்கு மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறேன்டா, சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் பிரியாணியும் முட்டை தொக்குந்தாங்க பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாத்திரம் வந்து நல்லா சூடான பின்னாடி 2 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த சைடு வந்து முட்டை எடுத்துருக்குறேன், இப்போ நல்லா அலசிட்டு வேக வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிருச்சு, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அரிசி வந்து நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன், நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு, இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த காம்பு பகுதி வந்து அப்படியே விட்டுறணும், இப்படி 4 வாக்கில் அப்படி கட் பண்ணிக்கிறணும். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் மட்டும் நல்லா வதக்கிக்கிறணுங்க, எல்லா பக்கத்துமே நல்லா வதக்கிக்கிறணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து லைட்டாக வதங்கினோடனே 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மசாலா பொருட்களாக சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கிறேன். காஷ்மீர் சில்லி வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் வந்து 1 கப்பில் வந்து தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு வந்து புதினா தழை, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 பிளேட் போட்டு மூடிடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ 1 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 பிளேட் போட்டு மூடிடலாம். நல்லா கத்திரிக்காய் வந்து அந்த மசாலா கூட நல்லா வேகட்டும். இந்த பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணுங்க, அதுதான் டேஸ்ட்டு. பாருங்கள், ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 4 டம்ளர் அளவு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவு வந்து அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 4 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரம் புளிப்பு உப்பு எல்லாம் நல்லா சரி பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றின பின்னாடி. இப்போ வந்து 1 பிளேட் போட்டு மூடிடலாம், நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன். சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்குறேன். அரிசி சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ வந்து முட்டை தொக்கு பண்ணிக்கலாங்க. கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கிறேன். 1 பிரிஞ்சியில் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிச்சிக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் வதங்கினோடனே ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்க தண்ணி எல்லாம் வத்திருச்சு, இப்போ தம் கட்டிடலாங்க. தம் போட்டாச்சு பாருங்க, கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிரும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கிறோங்க. ஒரு ஸ்பூனில் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூனில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 1.5 ஸ்பூனில் வந்து மட்டன் மசாலா, இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, இப்போ முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க, கீழே வந்து அடி எதுவும் பிடிக்கல பாருங்க. பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மெயினாக வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பிரியாணிக்கும் இந்த முட்டை தொக்குக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக தாங்க செஞ்சிடலாங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் பட்டன்.